வணக்கம். இப்ப நாம பண்ண போற டிஷ் புதினா துவையல். புதினா துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: புதினா ஒரு சின்ன கட்டு, உளுந்து பருப்பு, மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல், எலுமிச்சை ஒரு அரை மணி, நல்லெண்ணெய் தாளிக்க, இஞ்சி ஒரு துண்டு. இதனுடைய செய்முறை அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் பண்ற தொழில் தான் புதினா துவையல். இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம்னா, ஆக்சுவலாக புதினா துவையல்ல புதினால வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதை அந்த அளவுக்கு யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. புதினா துவையல புதினா சட்னின்னுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம், தக்காளியை சேர்த்துருவோம், இஞ்சி. சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த புதினாக்கான அந்த கசப்போ இல்லை அந்த ஒரு மாதிரியான அந்த துவர்ப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக. இப்போ நான் வந்து லெமன் அரைச்சி சொல்லியிருக்கேன். லெமன் தேவைப்பட்டவங்க லெமன் சேர்த்துக்கலாம், இல்லை புளி வேணும்னா புளி வந்து சுட்டி யூஸ் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. அதோட லெமன் இஸ் பெட்டர். உங்களுக்கு புளி வேணும்னா லேசாக சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைமும் புளியை சுடணும் இல்லை, ஒரு டைம் புளியை வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அனலில் காட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய இல்லை பாஸ்கர் சார் சொல்லியிருப்பார், புளியை வந்து சுட்டு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். புதினா துவையல் சாப்பிடுங்க, முடி நல்லா கருப்பாகும். கருவேப்பில்லை, புதினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுடைய முடி வந்து கருமையாகும். இதில் வந்து நமக்கு இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ துவையலாக சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம பச்சையாக சேர்த்துக்கும் போது அதனுடைய பலன்கள் அதிகம். ஸோ நார்மலாக வந்து வெறும் வந்து தேங்காயில் பச்சை புதினாவை போட்டு இஞ்சி லெமன்லாம் சேர்த்து ஃப்ரெஷ் சட்னி அரைச்சி சாப்பிட்டோன்னா ஸோ அதனுடைய டேஸ்ட் வந்து வேறுமே. இயற்கை உணவில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சாப்பிட்றது. இது வந்து துவையல் பண்ணும்போது ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போ பிராணசக்தி அது 100% கிடைக்குதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-60 அதுதான் டிஃப்ரெண்ட். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நேச்சுரலாகவே பண்ண முடியாது, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ மணல் காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது தெரியலைங்க. ஆக்சுவலாக வந்து அத்தியாவசிய தேவைகள் இருக்கு. நம்ம அத்தியாவசிய தேவைகள் சொல்லும் போதே வந்து உணவு தான் ஃபஸ்ட்டு முதலிடம், உணவு உடை இருப்பினும். ஆனால் இந்த டைமிங்கில் வந்து நம்மலாம் வந்து உணவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏதோ காலைல ஃபாஸ்ட்டாக எழுந்தோமா, ஏதோ முடித்தோமா, அதே ஃபாஸ்ட்டில் திரும்ப வந்தோமா, நைட் ஏதோ சாப்பிட்டோமா, தூங்கணுமா, இப்படிதான் இருக்காங்க. ஸோ மேபி ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறோம், அதனால ஆரோக்கியம் கிடைக்காதுங்க. உணவு எந்த அளவுக்கு முழுமையானதாக இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் இந்த அன்பான சமையலும் ஆரோக்கியமான சமையலும் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வளரும். ஸோ கடாய் காந்திச்சுங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி உளுந்து பருப்பு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கட்டு புதினானா ஒரு கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவு உளுந்து. ஸோ உளுந்து வந்து நிறைய போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோல்டன் கலரில் நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம். இப்படி கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்துட்டோம்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு மிக்சியில் பொடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது க்ரீன் கலரில் துவையல் பண்ணுறதுனால இதில் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம். இதில் அதர்ஸ் வேறு நிறைய துவையல் பண்ணும்போது கருப்பு உளுந்து, கொள்ளு, பச்சைப்பயிறு இதெல்லாம் நம்ம வந்து இந்த உளுந்துக்கு பதிலாக அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்.
ஆக்சுவலாக நம்ம கலர்ஃபுல்லான சமையல் தான் லைக் பண்ணுறோம், அதோட கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மிளகாய் நான் வந்து போட்டேன் கிட்ட எடுத்துக்கிங்க. கோல்டன் கலராக நாங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறோம். புதினா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள தக்காளி ஒன்று தக்காளி கட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்துட்டு ஃபைபரில் பிளாஸ்டிக்லலாம் வருதுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். மரக்கட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலவங்க வந்து அப்படியே டைல்ஸ்லேயே வச்சு கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு ஆரோக்கியம் இல்லை. கட்டையில் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் அருவமனையில் அந்த காலத்துலலாம் கட் பண்ணுவாங்க, எக்கில் இருக்கும் அந்த அருவமனை, இந்த எக்கோட அந்த தன்மையும் அந்த காய்கறியில் வருங்க. இப்போ எல்லாம் மாடர்னிங் மாடர்னிங் சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து போகிறோங்க. இப்போ புதினா புதினா சேர்த்துக்கிறோங்க. புதினா போட்டு நிறைய வணக்குவேனாங்க, சும்மா அந்த கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வணக்குனா போதும், அப்பதான் நல்லா கிரீன் கலர் நல்லா இருக்கும். எலுமிச்சை பழத்தை நம்ம இதுலயே புழிய வேண்டாம், எலுமிச்சை பழத்தையும் தேங்காவையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் ஹீட்ல புழிஞ்சாலே போதும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம பண்ற அளவு சின்ன கட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலு பேருக்கு இது சரியா இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி புதினா தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துறோம். ஆக்சுவலாக இப்போது நம்ம அந்த கஞ்சிக்கெலாம் துவையல் பண்ணுறோன்னா ஒரு டிஷ் பண்ணால் போதும். மார்னிங்கில் இட்லி தோசை மற்ற ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஒயிட் சட்னி ரெட் சட்னி க்ரீன் சட்னி இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உணவில் எளிமை அவசியம் இல்லைங்க,
அதுக்குன்னு ஆடம்பரமா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாதான் ஆடம்பரம், பர்கர் பீஸா சாப்பிட்டாதான் ஆடம்பரம். இந்த மாதிரி உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை எந்த அளவுக்கு சேர்த்து நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளவும் நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. வணங்கிடுச்சிங்க, இப்போ ஆஃப் பண்ண போறோம். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு ஆஃப் லெமன், தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 4 பேருக்கு, 5 பேருக்கு, 2 பேருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவு வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் வந்து காரம், உப்பு, புளிப்பு தாங்க. ஆக்சுவலா வந்து 4 பேருக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிளகாவே, ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய மிளகா இருந்தாலே ஒன்றே சரியாக போயிடும், காரம் அதிகம். ஒவ்வொரு மிளகா வந்து பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கும். ஸோ குண்டு மிளகா சின்னதாக இருக்குன்னா ஒரு 3 போட்டால் போதும். ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி உப்பு போடுங்க, அரைச்சிட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா. புளிப்பு வந்து சொன்ன மாதிரி அந்த ஆஃப் லெமனோட கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இதில் காஞ்ச மிளகாவும் உளுந்து பருப்பும் போட்டிருக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கிரைண்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ காஞ்ச மிளகா உளுந்து பருப்பு வறுத்ததை லேசாக உடைக்கிறோம். ஸோ இந்த உளுந்தையும் காஞ்ச மிளகாவையும் பொடி பண்ணிட்டோங்க. இப்போ அதில் இதை சேர்த்து அரைக்க போறோம். அரைச்சிட்டோங்க. வச்சிருக்கிறத சர்விங் பவுலுக்கு மாத்த போறோம். ஆக்சுவலா இது நல்லா ஃபுல் கிரீன் இருக்காதுங்க, அந்த ஆரஞ்சு கிரீன் சேர்ந்த மாதிரி இருக்கும் கலர். ஆக்சுவலாக துவையல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்னஸாக இருக்க போது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். புதினா துவையல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த புதினா துவையல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. இது நைட்டில் துவையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது இன்னொரு விஷயம் இருக்குது, வெஜிடபிள் புலாவ் அதெல்லாம் பண்ணுவோம் நார்மலாக, பச்சரிசியில் வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி. அப்புறமா இப்போ சிறுதானியம்லேயே நிறைய வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வெங்காய பச்சடி கூட இந்த துவையல் வச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சுவையான புதினா துவையல் தயார்.